மணிமொழி வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார். அது முடிந்து விட்டது என்று அவர் நினைக்கையில் இன்னொரு சிஐடி வந்தான். அவனும் அவளை வன்புணர்வுக்கு ஆளாக்கினான். அவர்கள் மிருகங்களைப் போல. நான் அழுதேன். அந்த நேரம் நான் 40 நாள் கர்ப்பிணி. ரத்தம் கசிந்தது. கருச்சிதைவு ஏற்பட்டது. போரில் வன்புணர்வுக்கு ஆளான பெண்களிடமிருந்து பெற்ற நேரடி சான்றுகள் மிக குறைவு. தமிழ் பெண்கள் சிறைக்காவலில் தொடர்ந்து வன்புணர்வுக்கு ஆளாகிறார்கள் என்பதற்கு மணிமொழி கொடுத்த வாக்குமூலம் நேரடி சான்று. அப்படி வாக்குமூலம் கொடுப்பது அபூர்வம். இலங்கை அரசின் ஆண் படையினருக்கு தாங்கள் இளம் பெண்களுடன் யுத்தம் செய்கிறோம் என்று உணர்வது அதிபயங்கரமானது. அதனால் அவர்கள் எப்போதுமே பெண் போராளிகளின் உடல்களை வாளாயமாக சிதைத்திருக்கிறார்கள். முளைகளை அறுத்திருக்கிறார்கள். 2009 பின்பகுதியில் அமெரிக்க அரசு செயலாளர் ஹிலாரி கிளிண்டன் இலங்கை அரசாங்கம் போர்த்தந்திரங்களில் ஒன்றாக வன்புணர்வை உபயோகித்தது என்று ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார். இலங்கை அரசாங்கத்திற்கு விடப்பட்ட எச்சரிக்கை அது. சேவை பணியாளர்களிடமிருந்தும் இறந்த பெண் போராளிகளின் நிர்வாண உடல்களை பார்த்து இலங்கை படையினர் கீழ்த்தரமான குறிப்புகள் சொல்லும் போது பிடித்த காணொளிகளிலிருந்தும் சேகரித்த நம்பகமான தகவல்களை கொண்டும் ஆய்ந்து சிந்தித்து கவனத்துடன் சொன்ன வார்த்தைகள் அவை. மனித உரிமை குழுக்கள் போரின் இறுதியில் இலங்கை இராணுவத்தினர் பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டார்கள் என்பதற்கான சான்றுகள் உள்ளன என்பதை கண்டுபிடித்தார்கள். நடுத்தர வயது பெண் ஒருத்தி சேனல் 4 தொலைக்காட்சியில் தன் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இராணுவத்தினர் குழந்தைகளுக்கு முன்னிலையில் எங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரினதும் எல்லா ஆடைகளை களைய சொன்னார்கள். எல்லார் முன்னிலையிலும் எல்லா பெண்களையும் அவர்கள் வன்புணர்வு செய்தார்கள். வயது வித்தியாசம் இல்லாமல் என் மகளின் குழந்தைகளுக்கு முன்னால் என் மகளையும் என்னையும் வன்புணர்வு செய்தார்கள்.